நினைக்கிறேன் நீங்க அத விட மென்டலா தான் இருப்ப நினைக்கிறேன். நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற, நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். எனக்கு எண்டே கிடையாதுரா. சார் தூங்கிட்டா சார். ஹலோ, ஒரு நிமிஷம் இரு, நாங்க பேசிக்கிறோம். ஹலோ, எவனே தெரியலடி, ஒருத்தவன் எந்த கிறுக்கு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காண்டே. ஆள் தான்டி, போன வை நீ. மணாலி போலாமான்னு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். மணாலி போலாமா? இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்னதுக்கு பக்கத்துல யாராச்சும் கூப்பிடுவாடா. கூப்பிடு, அதுதான் எனக்கு வேணும். இங்க பேர் ப்ரூஃப் இருக்கு. என்ன என்ன நீ ப்ரூஃப் ப்ரூஃப்னு சொல்லிட்டு இருக்கற? நீ வந்ததுல இருந்து இது என்ன பத்திரிக்கை? நீ கல்யாண பத்திரிக்கை பையா? நான் தான் இல்லன்னு சொல்றல பொண்ணு, வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கற? நீ இவ்வளவு அழகா ரெடியா உட்கார்ந்து இருக்க, கல்யாணத்துக்கு ஆளு வரதுக்காக ரெடியா உட்கார்ந்து இருக்கடா. நான் வந்துட்டேன். நீ இல்ல யாளு, நாங்க போவோம். இங்க பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா ஆமால, ஆள் இல்ல. உன்னோட கணவர் கணவனாக போகிற ஒரு ஆள், அதனால இப்ப கணவனா வச்சுக்கோ. இப்ப வா பிரியா, கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது இந்த பத்திரிக்கை மாலை இது என்ன? இது கல்யாண மாலை பிரியா? அங்கெல்லாம் உனக்கு செயின் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கல்யாணம் பண்ணி உனக்கு செயின் எல்லாம் போடணுமாங்கம்மா? முறையில பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கோவப்பட்டதுக்கெல்லாம் சாரி. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்க ஆளு வந்து இங்க வேற எங்கயாச்சும் இருப்பாங்க. தப்பா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. சரியா, நீங்க அவங்கள தேடி போங்க. காமெடியா? இப்ப புத்தி சோதனை வந்துருச்சா? இப்ப வா, பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிட்டு இதே மாதிரி காமா உட்காந்து பேசுனா நான் உனக்கு என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? உனக்கு புரியதா புரியல? பார்க்கில கோச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க, காலையில ஜாக்கிங் போக பாக்க போறாங்க, அத கோச்சிக்கிட்டு வந்து பார்க்கல உட்காருவாங்களா? கல்யாணத்துல பிரியா வந்து வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்க. அதுதான் பிரியா, நான் வந்துட்டேன். இவளுக்கு யாரா புரிய வைக்கிறது? எப்படிடா புரிய வைக்கிறது? ஆள் தெரியல போட்டுருக்கு. நான் எல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்கி திங்கறேமிடா. மர தமிழே, நான் உன்கிட்ட சண்டை போட்டேன், மன்னிச்சிரு. தலைவலிக்குதுரா? அப்ப நீயும் வந்திருந்த. விஆர் மால்னா என்னது? எங்க இருக்கு?
ஓ இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கே தெரியாது விஆர் மால் தெரியாது இப்ப நீ இருக்குறது சென்னையே கிடையாது அப்புறம் வேற நீ பிரியாவே கிடையாது மேல நல்ல வேளை ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சிருக்கானுங்க நீ பிரியான்னு சொல்றதுக்கு டேய் டேய் சாமி 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 எல்லாம் கூப்பிட வேண்டாம் நான் எல்லாம் எடுத்துட்டு ஒழுங்கா போ தொலைன்னு சொல்றே இல்ல நானு நல்லா பண்ணணும் தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்கும் போல கசகசன்னு கவர் கொண்டு வராமட்டேன் பிரியா நம்ம மாலை சரி அங்க நான் பையனை வேற மாலை வாங்கி வைக்க சொல்றேன் சரியா பத்திரிகை வேண்டாம் இது நம்ம எனக்கு ஒரு எவிடன்ஸ் நான் இங்க போலீஸ் கிட்டே அட்டை காமிக்கிறது எனக்கு எவிடன்ஸ் சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவையில்லாம கடுப்பேத்திட்டு இருக்க நீ அவனாவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சுக்குவான் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் கூட்டு வா கூட்டி வா போ உனக்கு அறிவு இருக்கா இந்திரிச்சு கிளம்பு நீ மனசு மட்டும் தான் இல்ல பிரியா ஏன்னா அது உன்கிட்ட இருக்கு அறிவு இருக்கு என்கிட்ட நீ கூட்டு ஆளை கூட்டு போ யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியமா ஏன் பொண்ணு கூப்பிட்டு யாரும் வரமாட்டாங்களா காதலிக்கிறேன்னா கல்யாணம் பண்ண போகிறேன்னா வரேன் டூப்ளிகேட் சேனலுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அவன் வரான் அப்புறம் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஆள் வருவான் இப்போ எத்தனை டைம் ஆள் வருவான் ஆள் வருவான் சொல்லி வர மாட்டான்டா போற நான் உனக்கு இன்னொரு கால் பண்றேன் ஹலோ டேய் அசோகே எங்கடா இருக்குற நான் ஒரு வேலையா இருக்கேன் சொல்ல என்ன விஷயம் என் மூஞ்சில ஒருத்த நலங்கு வச்சிட்டான் உடனே நீ கிளம்பி வா வச்சிட்டாங்களா ஆமா நீ உடனே கிளம்பி வா எங்க இருக்கிற இங்க தான் நம்ம நாயர்கள்ல சீக்கிரம் வா 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 பிரியா வர வகையில பைக்ல அடிபட்டு செத்துற போறான் விட்டு தேவையில்லாம பேசாத நீ எதுக்கு தேவையில்லாம அவன செத்துருவாதுன்னு சொல்லிட்டு இருக்கற இல்லாத கேரக்டர் இருக்கிற மாதிரி சொன்னா என்ன பிரியா இவ்வளவு கோவப்படுற செத்துட்டு போறான் கீழ் பக்கத்துல ஆள் ஏ மனநிலைய சரி பண்ற ஒரே ஆள் டாக்டர் பிரியா லௌதிக டாக்டர் பிரியா யாருமா என் பேரு சந்தோஷ் சார் இவ நான் காதலிக்கிற பொண்ணு செல்லக்குட்டி பிரியா உங்களோட வீடு கிடையாது காமன் பிளேஸ்ல வந்து பார்க்ல உட்கார்ந்து இவ்வளவு சூற கத்திட்டு ஒரு நிமிஷம் ப்ரோ 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 ஒரு நிமிஷம் இரு ப்ரோ யாருனே தெரியல ப்ரோ நான் பாட்டு உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன் என்னதான் கேள்வி மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் பாபநாச படம் பாத்தீங்களா நான் எங்க பார்த்தேன் என்னதான் விட்டு போயிட்டீங்களா இவ்வளவு நேரம் பேசினேன் சார் நான் கல்யாணத்துக்கு ஒரு டைம் நீ ப்ரோன் கூப்பிடல சார் கேளுங்க என்னன்னு ஏன்னா நான் கட்டிக்க போறவனே எப்படி ப்ரோன் கூப்பிட முடியும் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு
பாசமா பேசினாலே பொழந்து கட்டுவேன். முகூர்த்தத்துல கல்யாணம் இங்க பாருங்க. என் பேர் அவ பேர் என்னன்னு கேளுங்க. இங்க என்ன போட்டிருக்கு? என் பேர் சந்தோஷ். இன்னைக்கு டேட் பாருங்க, இடம் பாருங்க, இடம் கோயில் இதெல்லாம் கரெக்டா இருக்கா கேளுங்க. என்னம்மா பிரச்சனை? இந்த கோயில் வந்து பக்கத்துல தான சார் இருக்கு. என்னம்மா பிரியா, இந்த ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க. என்ன இது பிரியா பிரியா சொல்லிட்டு இருக்கீங்க? உன் பேரை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அந்த இன்விடேஷன் வந்து இன்சில் பாருங்க சார், கேளுங்க இன்சில் தான. என்ன பிரச்சனையா இருந்தால் கல்யாணம் தானே, இந்த இவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அங்க அத்தனை பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றான்ல, போயிடு ப்ரோ. சத்தியமா யாருனே தெரியாது ப்ரோ, ஆளு வர வந்துருவோம் ப்ரோ. பாப்பா டென்ஷன் சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இன்னைக்கு தான் ப்ரோ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம். அதனால யாருனே தெரியாது ப்ரோ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல உங்க கூட. ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறேன். எப்படி நீ நிக்க வேண்டியதா? இல்ல போய் கக்கிச்சிட்ட போய் நில்லு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு கிளம்பு. என்னடா பாக்குற? என்ன சரியா கம்மியா பேசு, பேசுங்க ப்ரோ. நீங்க பேசுமா செல்ல, பத்திரிக்கையோட வந்து நின்றுட்டு இருக்கேன். போய் என்ன சண்டையோ அதை சமாதானப்படுத்திட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியை பாப்பிட்டு பார்க்ல நினைக்கிறேன். நீங்க அதை விட மென்டலா தான் இருப்பேன். நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற, நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். எனக்கு எண்டே கிடையாதுரா, என்னோட அடுத்தையும் நயன்தாரா.